இப்ப அல்லாஹ் எங்களுக்கு ரெண்டு துவா படிச்சு தாரா. எத்தனை துவா? எத்தனை துவா? சிறுபான்மையா வாழ்ற நாங்க, காஃபீர்களுடைய தொல்லைகள், காஃபீர்களுடைய முசீபத்துகள் எங்களுக்கு வரும் பயமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு துவா, முதலாவது துவா சொல்லுங்க, ரப்பனா அலைக தவக்கல்னா وإليك أنبنا وإليك المصير. இது ஒரு துவா. இரண்டாவது துவா சொல்லுங்க, ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. காஃபிர கூட்டாளி முடிக்க தேவையில்லை, இந்த ரெண்டு துவாவை ஓத சொல்லுங்க நாட்டு மக்களுக்கு. அல்லாஹ் சொல்லி தந்த துவாவை, அது சூரா மும்தஹினால முதல் துவா என்ன? ரப்பனா, எங்கட ரப்பே, அலைக தவக்கல்னா, உன்னை மட்டும்தான் நம்புறோம் யா அல்லாஹ், உன் பக்கமே ஒரு நாள் சாய இருக்கிறோம் யா அல்லாஹ், உன் பக்கமே ஒரு நாள் திரும்பி வர இருக்கிறோம் யா அல்லாஹ். எவ்வளவு அழகானதுவா தவக்குல் அல்லாஹ், அவ்வளவு வேற யாரும் இல்லை. இன்னைக்கு வருவாங்க எல்லாரும் வார காலம் என்ன வந்து பேச போறாங்க, முஸ்லிம் சமூகத்துக்கு இவர் ஜனாதிபதியாக வந்தா நல்லோ. இன்னொருத்தர் வர போறார், அவர் சொல்ல போறார், முஸ்லிம் மக்கள் நீங்க இவரை நம்புங்க, நீங்க சொல்லுங்க, ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலைக்க அனபுனா வைலைக்கல் மஸ்ஸி. நாங்க நம்பி நம்பிதானே அடி வாங்கினோம், நம்பித்தானே அடி வாங்கின எல்லா காலம். நாங்க யாரை நம்ப தேவையில்லை, நாம நம்புவோம் அல்லாஹ். வாக்குரிமை உங்களோட விரும்பினவருக்கு வாக்களி, நம்புங்க அல்லாஹ். இவன் செய்வான், அவன் செய்வான், அவன் முஸ்லீம்களை பாதுகாப்பான் நம்பி நீங்களோ இன்னும் அடி கிடைக்கும், இன்னும் கிடைக்கும் அடி. அல்லாஹ் அடிக்க வைப்பான். ஏ அல்லாஹ்வை விட்டு நம்பி நீங்களே மஹ்லூக்க நம்பிடப்படாது. அல்லாஹ் சொல்லித்தாரா முதல் துவா. ரெண்டாவது துவா ரப்பனா, ரெண்டாவது துவா எங்க ரப்பே, அல்லாஹ்க்கு தெரியும் ஃபித்னாவெல்லாம் வருமண்டு, லா தஜஅல்னா எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ், ஃபித்னதல் லில்லதீன கஃபரூ, காஃபீர்களுடைய ஃபித்னாவுக்குள் எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ். எங்களை பத்தி யோசிச்சு, எங்கட பள்ளிகளை பத்தி யோசித்து, எங்கட வியாபாரங்களை யோசித்து திட்டமிட்டு அழிக்கக்கூடிய இந்த ஃபித்னாவுக்குள் எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ். வஃஃபிர் லனா ரப்பனா, ரப்பே எங்களை மன்னிப்பாயாக, இன்னக அந்தல் அசீஸுல் ஹகீம், யா அல்லாஹ் நீதான் அசீஸ், நீதான் யாரு அசீஸ் என்ன? ரெண்டு கருத்து இருக்கு. முதலாவது அசீஸ் என்றால் கண்ணியத்தை கொடுப்பவன் நீதான். இரண்டாவது அசீஸ் என்றால் ஒன்ன மிகச்சி யாரும் போக இயலாதியா அல்லாஹ். எப்படி அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னா கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது ஹகீம், அல்லாஹ் நீ ஞானம் உள்ளவன் யா அல்லாஹ். த அசீஸுல் ஹகீம் மட்டும் போதும் துஆ கபூலா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்த துஆ இது, அசீஸுன் ஹகீம். ஏகன் தஃப்சீல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குர்ஆன்ல வரக்கூடிய அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னாலுடன் அசீஸ். இந்த அசீஸ் அண்ட் அஸ்மாவுல் ஹுஸ்னா பத்து பேரோட சேர்ந்து வரும் குர்ஆன்ல. அசீஸுல் ஹகீம், அசீஸுல் அலீம், அசீஸுல் கஃபூர், அசீஸுல் கஃபார்,
அசீசுல் முன்தகிம், கவியுல் அசீஸ், அசீசுல் முகதிர். ஒரே ஒரு இடத்த மட்டும் அசீஸ் பின்னால வரும், கவி முன்னால வரும். இந்த பத்து அஸ்மாவுல் ஹுஸ்னா சேர்ந்து வரும் அசீஸோட இந்த துவாவை முஸ்லீம்களுக்கு ஓத 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 அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்தை அவன் பாரமடுப்பான், முஸ்லீம் சமூகத்துக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். இந்த ரெண்டு துவா, முதல் துவா திரும்ப சொல்லுங்க.